அதாவது பொதுவாக வந்து தியானம் ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஞானி ஆகணும்னு தான் ஆன்மீகத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே வந்து சிந்த சக்தி அடையணும் அந்த சக்தி அடையணும்னு எல்லாம் அதுக்கு யாருமே ஒன்றும் பாப்புலரைஸ் பண்ண மாட்டாங்க. உனக்கு இந்த காற்றில் மதக்கணுமா வாங்கன்னு எல்லாம் யாரும் கூட மாட்டாங்க. ஞானம் அடையணுமா வாங்கன்னு தான் எல்லோரும் கூடுவாங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அமைப்புகளுமே அப்படி தான் பண்ணாங்க. நானுமே அப்படி தான் முயற்சி பண்ணேன். நிறைய தியானங்கள் பண்ணுறதுனால அந்த ஞானம் கிடச்சிரும்னு நினச்சேன். உண்மையிலே அந்த மாதிரி நினச்சி படுதோல்வி தான் சந்தித்தேன். அதனால் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஞானங்கிறது ஒரு ரூட்டு, தியானங்கிறது ஒரு ரூட்டு, எல்லாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. தியானத்தினால லாபம் இருக்கா? லாபம் இருக்குது. என்ன லாபம்னு சொல்லி சொன்னால் மனசை கொஞ்சம் டெம்பரரியாக கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம், சில சக்திகள் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி உள்ள அந்த லைனுக்காக தியானத்தை பயன்படலாம். ஞானங்கிறது கம்ப்ளீட்டாக நிறையா இருக்கு. என்னென்னு சொன்னால் ஞானம்னா என்னன்னே தெரில, ஞானம்னா என்னன்னு தெரில, லிபரேஷன்னா என்னன்னு தெரில, முக்தின்னா என்னன்னு தெரில. தெரியாமலே அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி முயற்சி பண்ணான்னா அது எப்படி வெற்றி பெற முடியும்? அதனால் ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடணும், தியானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டையும் குழப்பி அடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையே குழம்பி போயிடும். அதனால் ஞானம் வேணுமா தியானம் வேணுமான்னு பாருங்கள். ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் தியானத்தினால லாபங்கள் இருக்குது, அந்த லாபத்துக்காக தியானம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து இது நானாக சும்மா கற்பனையாக சொன்னதில்லை, என்னுடைய அனுபவத்திலேருந்து சொன்னது தான். தியானத்தினால ஒரு காலம் இல்லை, நான் 40 வருஷம் முயற்சி பண்ணேன். 40 வருஷம் முயற்சி பண்ணி 40 வருஷம் தோல்விக்கு அப்புறம்தான் ஞானம்னா என்னென்னே கண்டுபிடிக்க முடிஞ்சது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஞானங்கிறது ஒரு சர்வசாதாரணமாக ஒரு குழந்தை கூட அடையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருந்தது. அதுக்காக நாம் வந்து கடும்பாடு பட்டோம், இமயமலையெல்லாம் ஏறி குதித்த மாதிரி அந்த அளவுக்கு பாடுபட்டோம். அதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால் நம்ம ஆன்மீகங்கிற பேரில் வந்து தேவையில்லாத விஷயத்தை நிறைய போட்டு குழப்பி வச்சுட்டாங்க. அதனால் உண்மையிலே ஆன்மீகங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், ஞானங்கிறது எளிமையான ஒன்று, முக்திங்கிறது எளிமையான ஒன்று. தேவையில்லாததெல்லாம் இழுத்து போட்டதுனால அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக அமைஞ்சு போச்சுது. அதனால் தியானத்தை முதல்ல எதுக்கு நீட்டு தெரிஞ்சுக்கிட்டு தியானத்தை தப்புரப்படுத்திட்டோன்னு சொன்னால் ஞானங்கிறது ரொம்ப எளிமையான பாதையாக இருக்குது, எல்லாரும் நடந்து போகக்கூடிய ஒரு சமதளமான பாதையாக இருக்குது, ஏற்ற இறக்கமே கிடையாது. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புறப்பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.